ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க கேக்க பேசுற த்ரீ வீடியோக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பனிஷர் சீசன் 1 ஃபைனல் எபிசோட் வந்து பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல நான் டிராகன் பூஸ்டர் சீரீஸ் வந்து போட போறேன், அதுவும் தமிழ்ல. அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இமீடியட்டா ஜூன் 5ஆம் தேதி வந்து போட போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதிர் வந்தா போய் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் மறக்காம கொடுத்துருங்க. அப்படி ப்ரீவியஸா எபிசோட பாத்துருங்க, இல்லைன்னா மண்டை குழம்பிடும். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல பனிஷரை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு பலமா அடிபட்டு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா இவருக்கு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மெடல் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவங்க அப்பா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல பில்லி சீன் காட்டுறாங்க. பில்லி வந்து புல்லட் வந்து அவர் கையில அடிபட்டு இருக்கு, அதை ரிமூவ் பண்றாரு. ரிமூவ் பண்ணி அவரோட லாக்கர்ல இருந்து காசெல்லாம் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு கிளம்பலான்ற போது யாரோ வர மாதிரி தெரியுது, அதனால அவர் உஷாரா ஒழிஞ்சுக்கிறாரு. அவங்க வந்தோடனே அவங்கள போட்டு தள்ளிட்டு வாக்கி டாக்கியை எடுத்துக்கிறாரு. யார் யார் எங்க வராங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பில்டிங் விட்டு வெளில வராரு. இந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே வந்து நாஸ்தி பண்ணிடுறாரு. இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் ஒன்றே தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சேனலுக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்டீபன் சுரிச் இயக்கத்தில் 2017 வந்த சீரீஸ் பேர் தான் இந்த பனிஷர். சரி, நம்ம வளர்ந்து பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஃபிராங்க் வந்து கண்ணு விழிச்சோடனே முதல் கேள்வி கேட்கறாரு, பில்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மெடலி சொல்றான், இல்ல என்ன அவன் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் ரஃபி சீன் காட்டுறாங்க. ரஃபி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏஜென்ட் ஆரஞ்ச வந்து கொலை பண்ணிருப்பாங்களா அந்த இடத்துல வந்து இருக்காரு. அப்ப வந்து அங்க ஜேம்ஸ் வந்து வந்துட்டு எங்க மெடாலின்னு வந்து கேக்குறாங்க. அவர் தெரியலன்னு சொல்றாரு. இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபிராங்க் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ வந்து டேவிட் வந்து, இந்த ஃபிராங்க் இந்த பணத்தை வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு அதை வாங்கிட்டு அவர் கிளம்பும் போது மெடல் வந்து சொல்றாங்க, இந்த ஷூ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு போனோன்னு நம்மளுக்குள்ள இருக்க டீலிங் முடிஞ்சுது. வெளியே போனேன்னு நீ யாரோ நான் யாரோ, அடுத்த வாட்டி என் கையில மாட்டிக்காத, பாட்டு எடுத்துட்டு சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடல் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெடலியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரஃபி வந்து பிராங்க் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, அவனை நான் கைது பண்ணேன், ஆனா அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான் தாண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொய் சொல்லாத மெடலி, அவன் செத்து போற நிலைமையில இருந்தா எப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வேணா அவன் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ ஜேம்ஸ் வந்து சொல்றாங்க, நீ அவனுக்கு உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ பாத்தீங்களா, இல்ல இல்ல ப்ரூஃப் இல்லாம சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ ரஃபி வந்து கடைசியா கேக்குறாரு, எங்க வச்சிருக்க அவன், எங்க இருக்கான்னு தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டேவிட் வந்து அவர் ஒய்ஃபை மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம், அதுக்கப்புறம் கர்ட் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பில்லி வந்து உட்காந்துட்டு இருக்கான். இதையா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப பில்லி வந்து கர்ட் கிட்ட வந்து கேக்குறாரு, எனக்கு பிராங்க் பத்தி உண்மைகள்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயிலிருந்து அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப எதுக்கு இந்த கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாரு. உண்மைகள்லாம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிவா, காஃபி சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிச்சனுக்கு கூட்டு போறாரு. பிராங்க் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சான், அதனால தான் வந்து இந்த உண்மைகளை வந்து உனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு கர்ட் வந்து சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டு கர்டன் எல்லாம் விலக்கி விட்டுட்டு இருக்காரு. பில்லி வந்து சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பித்தலாட்டு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, பிராங்க் வந்து எப்பவுமே ஏமாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் காஃபி வந்து குடுக்கறாரு. அப்ப பில்லி வந்து எதை யோசிக்கிறாரு, திடீர்னு பார்த்தா கர்ட்ட வந்து கையிலே சுட்டுறாரு. இது யார் வந்து பண்ணிருக்கானா, பிராங்க் வந்து பண்ணிருக்காரு, இது ஒரு பிளான் தான். அப்ப பிராங்க் வந்து கர்ட்டுக்கு வந்து போன் பண்றாரு. அப்ப கர்ட் வந்து அட்டன் பண்ணி பேசுறாரு, உனக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல லைட்டா கையில தான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பில்லி கிட்ட போன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை வந்து தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் பில்லி வந்து பேசுறான். அப்ப பிராங்க் வந்து கேக்குறாரு, கர்ட்ட வந்து போக விடு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பில்லி வந்து சொல்றாரு. அதனால ஸ்னைப்பர்ல இருக்க புல்லட்டு அப்புறம் ரீகாயில வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. பில்லி வந்து எழுந்துட்டு, இன்னைக்கு நைட்டு நம்ம பழைய இடத்துல மீட் பண்ணுவோம், எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிப்போம், வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு போனை கொடுத்துட்டு. அப்பதான் பிராங்க்கு வந்து ஞாபகம் வருது, அவரோட பழைய நினைவுலாம் வந்து தீம் பார்க்ல இருக்க மாதிரி அவரோட பழைய நினைவுலாம் வந்து ஞாபகம் வருது. அங்கதான் வந்து அவங்க ஒய்ஃப் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. அப்ப பில்லி வந்து அவரோட பெருமைகள்லாம் வந்து பிராங்கோட பசங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்து கலைச்சு விட்டுறாங்க. ஆனா சாவடிக்கிற சீனை மட்டும் காட்ட மாட்டாங்க. இப்போ டேவிட் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பசங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க வந்து தீப்பாறுகள் இருக்கல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து பில்லி வந்துட்டு, உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மெடலை சீன் காட்டுறாங்க. மெடலை வந்து ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இது போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பிராங்க் வந்து பதுங்கி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு.
யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவரு ஸ்னைப்பிங்ல வந்து பாத்துட்டு இருக்காரு. இப்ப மெடாலிக்கு வந்து ஒரு மேப் லொகேஷன் வந்து வருது. அது என்ன லொகேஷன்னா, அது சென்ட்ரல் சிட்டி பார்க், அதாவது அந்த தீம் பார்க் லொகேஷன் வந்து இவங்களுக்கு வருது. அது எப்படி வருதுன்னா, இவங்க வந்து ஃப்ராங்க்கு வந்து பூட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்களே, அந்த பூட்ஸில் ட்ராக்கர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து ஃப்ராங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க உடனே கிளம்பி போகிறாங்க அங்கே. அதுக்கப்புறம் ஃப்ராங்க் வந்து அந்த பார்க்குள்ளே வந்து போயிடுறாரு. அப்போ திடீர்னு எல்லாமே ஆன் ஆகுது. அப்போ அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்க்கும்போது ரெண்டு பசங்களை வந்து கட்டி போட்டிருக்காங்க. அப்போ ஃபோன் வருது, பில்லி வந்து கால் பண்ணுறாரு. அந்த பசங்க உனக்காக சாகணுமா இல்லை எப்படி? அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் செம்மையை ஃபைட் நடக்குது. அப்போ ஃபேங்க் வந்து லைட்டாக அடி வாங்கிடுறாரு. இப்போ மெடலே வந்து அந்த நட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த மிஷின்குள்ளே ஒரு ஏரி வந்து அந்த பசங்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போகிறாரு. பில்லியை வந்து அந்த பக்கத்தில் ஏறிக்கிறாரு. அப்போ பில்லி வந்து ஃப்ராங்கை பார்த்துடுறான். ஃப்ராங்கை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். அப்போ ஃப்ராங்கை வந்து சுடுறாரு. அப்போ பில்லிக்கு வந்து தவடாலேயே புல்லட் வந்து பட்டுருது. அதனால பல்லு வந்து உடஞ்சிருது. அதுவும் இல்லாமல் ஓட்டையும் ஆயிடுது. அதனால சமயம் வள்ளியில் கத்துறான், நீ வெளில வரலன்னா இந்த பசங்களை நான் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வர வைக்கிறாரு. அப்போ ஃப்ராங்க் வந்து வெளில வராரு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனை இல்லை, இவங்களை இன்வால்வ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பில்லி வந்து சொல்றாரு, கையில இருக்க கண்ணையும் கத்தியும் தூக்கி வெளில போடு அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்படி சொன்னோடனே இவரும் தூக்கி போட்டுறாரு. அவங்க பேசிட்டே இருக்க டைம்ல பின்னாடி வந்து மெடலை வந்தோடனே மெடலை சுட்டுறாங்க. சுட்டுறோடனே அவரு சமகாண்டாயிட்டு அவர் போய் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பில்லி வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போக ஆரம்பிக்குது. ஃப்ராங்க் வந்து கீழே இருக்க கண்ணாடி துண்டை எடுத்து அவர் வயிற்றுலேயே வந்து குத்திடுறாரு. ஃப்ராங்க் வந்து பில்லியை பயங்கரமாக அடித்து அங்கே இருக்க கண்ணாடியில் வந்து இடிச்சிடுறாரு. இடிச்சிட்டு அப்படியே மூஞ்சை வச்சு தேய்க்கிறாரு. அப்புறம் அவரோட பழியெல்லாம் வந்து தீத்துக்கிறாரு. இந்த மூஞ்சை பேர் என்ன சாவடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பில்லி வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, சாவது ஈஸி ஆனால் உன்னை சாவடிக்க மாட்டேன், நீ இதிலே சித்திரவதை பண்ணணும், நீ ஒரு நாளும் நினச்சி நினச்சி சித்திரவதை படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அங்கே இருக்க கண்ணாடியிலேயே வந்து மூஞ்சை டம்மு டம்மு டம்முன்னு இடித்து அவர் சொல்கிறாரு, இது என் பசங்களுக்காக என் ஒய்ஃப்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டையும் இடிச்சு இடிச்சு அவன் மயக்கமே அடைகிற அளவுக்கு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்களை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு மெடலி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அதே டைமில் போலீஸும் வந்து வந்துடுறாங்க. மூணு நாளுக்கு அப்புறம் ரஃபி, ஜேம்ஸ், அதுக்கப்புறம் மெடலி, இவங்க மூணு பேரும் வந்து இருக்காங்க. ஃப்ராங்க் வந்து நின்று பேசிட்டு இருக்காரு. அப்போ ஜேம்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீ செத்ததுக்காக திருப்பி வந்து உன்னோட ரீப்ளேஸ் பண்ண முடியாது உன்னோட பாசை வந்து, ஆனால் உனக்காக வந்து புது பேரில் வந்து ஒரு அடையாளத்தை வந்து எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டுன்ற பேரில் வந்து நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏஜென்ட் ஆரஞ்சுக்கும் பில்லிக்கும் நடந்த சண்டையில் இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க கேஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது காரணம் யாருன்னா மெடலி தான், மெடலியோட ஆசை தான் நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பில்லி வந்து கேட்குறாரு, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் சொல்லிட்டாங்க அவனுக்கு கோமாவில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி இன்னைக்கு என்னென்ன வரலாம் இல்லை வராமல் போட போகலாம், ஆனால் அவன் செதஞ்ச நிலையில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவன் முகத்தையும் காட்டுறாங்க. மெடலி வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவனை மறக்கலாம் மாட்டான், கண்டிப்பாக நினைவு வந்ததுன்னா பழி வாங்கிறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங் தான். டேவிட்டை வந்து ஃப்ராங்க் வந்து வீட்டில் விடுறதுக்கு வராரு. அப்போ டேவிட் வந்து சொல்கிறாரு, இது நீ பண்ண தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை என் வழியில் போகிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் வந்து சொல்லிட்டு அவனை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ டேவிட்டோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, ஃப்ராங்க் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டுன்னு போயிடுறாரு உள்ளே. அதுக்கப்புறம் ஃப்ராங்க் வந்து கர்ட் கிட்ட வந்து போயிடுறாரு. அங்கே போயிட்டு இனிமேல் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படியே இந்த கதையும் முடியுது. இதோட சீசன் 2 வந்தோடனே தான் எல்லாமே தெளிவாக பார்க்க முடியும். அதையும் நான் மறக்காமல் போடுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு மூவி இருக்குது, அந்த ரெண்டு மூவியை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சீரீஸை ஒன்று நான் போடுறேன், அதுக்கு சீசன் 2 வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்கள் கேகே ஷைனிங் ஆஃப் கேகே. பாய்.